ஸ்ரீலங்கா தற்போது எதிர்நோக்கி வரும் கடனிலிருந்து விடுபட்டு நிலையான அபிவிருத்தி அடைவதற்கு சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஏனிய சர்வதேச அமைப்புகளின் ஆதரவு மிகவும் அவசியமானதென கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தின் பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார் சிறிலங்காவின் நட்பு நாடு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னணி பங்குதாரர் என்ற வகையில் சிறிலங்காவுக்கு உதவுவதற்கு சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஏனைய நிதி நிறுவனங்களை சீனா எப்போதும் ஊக்குவிக்கும் என குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியத்துடன் நடைபெற்ற பேச்சுக்கள் வெற்றியளித்துள்ளன பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்க நிலைப்பாட்டை கொண்டிருந்த சர்வதேச நாணய நிதியம் ஸ்ரீலங்கா வந்து நாட்டு நிலைமைகள் தொடர்பிலும் கடன் வழங்கும் தொடர்பிலும் தெளிவான கலந்துரையாடலை நிகழ்த்தியது ரணில் பிரதமர் மற்றும் நிதியமைச்சராக இருந்தபோது மெய்நிகர் மூலம் நடத்தியிருந்த பேச்சுக்கள் தோல்வி கண்டன தற்போது ரணில் ஜனாதிபதியாகி நிதியமைச்சராக இருக்கும் தருணத்தில் சர்வதேச நாணய நிதியம் மனம் இறங்கி என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் அமெரிக்க கடனாக வழங்க முடியும் முடிவு செய்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது கடனை மீள செலுத்த முடியாவிட்டால் சிறிலங்காவின் சொத்துக்களை தங்களுக்கு சொந்தமாக எழுதி வைக்குமாறு சீனா கூறியுள்ளதாக எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரிஹல்ல குறிப்பிட்டார் இந்த நிலைமை ஏற்படுமாக இருந்தால் ஹம்மாந்தோட்டை துறைமுகம் விமான நிலையம் மற்றும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை உள்ளிட்ட நாட்டின் முக்கிய சொத்துக்களை சீனாவுக்கு எழுதி வைக்க வேண்டி வரும் என எச்சரித்துள்ளது கடனையும் மீள செலுத்த முடியாது விட்டால் சிறிலங்காவின் சொத்துக்களை தங்களுக்கு சொந்தமாக எழுதி வைக்குமாறு சீனா விடயம் தொடர்பில் அரசாங்கம் உடன் அளிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் உகண்ட அரசாங்கம் எக்ஸிம் வங்கியிடம் இரண்டாயிரத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்று விமான நிலையத்தை விரிவுபடுத்தி அபிவிருத்தி செய்தது எனினும் சீனா பெற்ற கடனை உகண்ட அரசாங்கத்தினால் திருப்பி செலுத்த முடியாமல் போகவே சீனாவிடம் மூழ்கியது உகண்டாவின் விமான நிலையம் இவ்வாறு சீனாவின் கடன் போருக்கு சிறிலங்கா சிக்கிவிடும் என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது சிறிலங்கா சீனாவிடம் பெற்ற ஒன்று ஸ்போர்ட் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துக்கு சிறிலங்கா அரசாங்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த துறைமுகத்தை குத்தகைக்கு வழங்கியமை குறிப்பிடத்தக்கது இதோ ஒரு பக்கம் இருக்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை தனி ராஜ்யமாக்கி அங்கு அமெரிக்காவின் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதே அமெரிக்காவின் நோக்கம் என்ற புதிய குண்டை தூக்கி போட்டுள்ளார் ராஜபக்ஷ விசுவாசியான உருவாக்கும் முயற்சியில் அமெரிக்க தூதுவர் ஈடுபட்டுள்ளார் என கடுமையாக சாடினார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவை ஜூலி சங்கே பதவியிலிருந்து விரட்டியதாகவும் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஸ்ரீலங்காவின் விவகாரங்களில் ஜூலி சங் தலையிடுகின்றார் அவ்வாறு தலையிடுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் நிதி முக்கியமானதல்ல சர்வதேச நாணய நிதியம் விதிகளும் நிபந்தனைகளும் முன்வைக்கும் அந்த நிபந்தனைகளே இன்று நடைமுறைப்படுத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றன தேசிய கடனை மறுசீரமைக்கும் விடயத்திற்குள் நிபந்தனை விதிக்கும் பல காரணங்கள் உள்ளன அந்த நிபந்தனைகள் மிகவும் மோசமானது வேதனை அளிக்கும் எனவும் கூறப்படுகின்றது அதே போன்று அந்த நிபந்தனைகள் மக்கள் எதிர்ப்பிற்கு உள்ளாகும் அவ்வாறனில் மக்களின் எதிர்ப்புக்கு உள்ளாகும் மக்களுக்கு வேதனை அளிக்கும் நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்தினார் பாரிய மக்கள் எதிர்ப்பை மாத்திரமே அரசாங்கம் எதிர்பார்க்க முடியும் வடக்கு கிழக்கு பகுதிக்கு தனியான அரசாங்கம் ஏற்படுத்தப்பட வேண்டுமாயின் ஆகிய ஸ்ரீலங்காவில் கோர்போப் போன்ற ஒருவர் தேவை என கூறப்படுகிறது வடக்கு கிழக்கிற்கு தனியான அரசாங்கம் ஒன்று பெற்றுக் கொடுப்பது அவரின் பிரதான நோக்கமாக மாறியுள்ளது ஸ்ரீலங்காவின் உள்ளக ஆட்சி குறித்து அவருக்கு உரிமை உள்ளதா இல்லை இது அமெரிக்காவின் பலவந்தமாகும் என வாசுதேவ நாணயக்காரர் குறிப்பிட்டார் இப்போது உள்ள பலமான சந்தேகம் ஸ்ரீலங்காவை பங்கு போட்டுக் கொள்ளும் வகையில் சீனா மற்றும் அமெரிக்கா முண்டியடித்துக் கொண்டிருக்கின்றது இதற்கு கான காரணம் என்ன எல்லாமே கடன் தான் என்னதான் நடக்கும் என்பதை தான் பார்க்க வேண்டும்